பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காலையில் தூங்கி எழும்பும் போதே பல காரியங்களை குறித்து கலக்கத்தோடு எழும்புனீங்களா? ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் ஆஃபீஸ் போக போகிறேன், இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், இந்த திருமணத்தை எப்படி நடத்த போகிறேன், இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகிறேன், இந்த கோர்ட் கேஸ் என்னாக போதோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை என்னாக போதோ, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வரப்போதோ, இப்படி பல கலக்கங்களோடு நீங்கள் எழும்பியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் A to Z ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் அல்லவா? ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல கர்த்தருக்கு இறங்கி உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. அதே யோவான் 14:1 அதே வசனத்தில் பார்க்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். பிலீவ் இன் காட். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் கலங்கவே மாட்டான். ஸோ அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்கட்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபமுனுமா? நல்ல ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்னீரே, உண்மைதான்ப்பா. பல காரியங்களினாலே நாங்கள் கலக்கத்தோடு எழும்பியிருக்கிறோம். எந்தான் இந்த நாள் விடிந்ததோ என்று கேள்வியோடு எழும்பியிருக்கிறோம். ஐயோ, இந்த நாளுக்குள் நான் எப்படி பிரவேசிக்க போகிறேன், எப்படி இந்த நாளை நான் தாண்ட போகிறேன் என்று கலக்கத்தோடு எழும்பியிருக்கிறோம். தகுப்பனே, உடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன கலக்கத்தோடு எழுந்தார்களோ நீர்தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. ஆமாண்டவரே, இனி நாங்கள் கலங்கப் போவதில்லை. உடைய அன்பு பிள்ளைகள், உண்மை விசுவாசிக்கிற இருதயத்தை தாரும். உண்மை விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து இந்த நாளிலே ஜெயத்தோடு உடைய பிள்ளைகள் முடிக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவள் விசுவாசத்தின்படியே அற்புதங்களை செய்து பிள்ளைகளை மகிழ பண்ணும். இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களையும் நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.